டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் செய்திகளை உடனுக்குடன் அறிய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. நடைபெறவிருக்கும் நாடாளுமன்ற தேர்தலுக்கான அறிக்கையை திமுக மற்றும் அதிமுக ஆகிய இரண்டு கட்சிகளுமே தற்போது போட்டி போட்டுக்கொண்டு வெளியிட்டு வருகின்றன. அந்த வகையில் தமிழகத்தில் வரும் ஏப்ரல் 18 மக்களவைத் தேர்தல் நடைபெறவுள்ளது. மேலும் காலியாக இருக்கும் 18 சட்டமன்ற தொகுதிகளிலும் இடைத்தேர்தல் நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. அதிமுக மற்றும் திமுக ஆகிய இரண்டு கட்சிகளுமே மாபெரும் கூட்டணி அமைத்து இந்த தேர்தலை சந்திக்க இருக்கின்றன. இந்த நிலையில் திமுக மற்றும் அதிமுக ஆகிய இரண்டு கட்சிகளுடைய தேர்தல் அறிக்கை தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. பல்வேறு அம்சங்கள் ஒரே மாதிரியாக இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் திமுகவுடைய தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றிருக்கும் சில முக்கியமான வாக்குறுதிகள் என்ன என்று பார்க்கும் பொழுது, மருத்துவ படிப்புக்கான நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என்றும், கல்வி மாநில பட்டியலுக்கு கொண்டுவரப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. வேளாண்மை துறைக்கு தனியாக நிதிநிலை அறிக்கையில் தாக்கல் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், பெண்களுக்கு தொழில் தொடங்க 50,000 ரூபாய் வட்டியில்லா கடன் வழங்கப்படும், தனியார் நிறுவனங்களிலும் இடஒதுக்கீடு வழங்கப்படும், கீழடியில் தொல்லியல் ஆய்வு தொடரும் என்றும், அருங்காட்சியகம் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. மேலும் மத்திய அரசின் வரி வருவாயில் 60% மாநிலங்களுக்கு பகிர்ந்து அளிக்க வேண்டும், சமூக வலைதளங்களை கண்காணிக்க புதிய திட்டம் தொடரப்படும், சேலம், கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி போன்ற இடங்களில் மெட்ரோ ரயில் சேவை தொடங்க நடவடிக்கை எடுக்கப்படும், தமிழகத்தில் இருக்கும் மத்திய அரசுடைய அலுவலகங்கள் அனைத்திலும் இணையாட்சி மொழியாக தமிழை அங்கீகரிக்க நடவடிக்கை எடுக்கப்படும், மத்திய மாநில அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டம், சிலிண்டர் மானியம் வங்கிக் கணக்கில் செலுத்தப்படுவது நிறுத்தப்பட்டு சிலிண்டர் விலை குறைக்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. மேலும் இலங்கை அகதிகளுக்கு இந்திய குடியுரிமை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும், புயல் பாதித்த பகுதிகளில் நிரந்தர வீடுகள் கட்டித்தர நடவடிக்கை எடுக்கப்படும், கார்ப்பரேட் நிறுவனங்களில் குறைந்தபட்ச ஊதியமாக 10,000-55,000 பேருக்கு வேலைவாய்ப்பு வழங்கப்படும், பாலியல் குற்றங்களை தடுக்க உரிய சட்டம் கொண்டுவரப்படும், மேலும் ஹைட்ரோ கார்பன், மீத்தேன், நியூட்ரினோ திட்டங்கள் கைவிட நடவடிக்கை எடுக்கப்படும், ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் குற்றவாளியாக இருக்கும் 7 பேரை விடுதலை செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும், கேபிள் கட்டணத்தை குறைக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும், ஏழை நெசவாளர்களுக்கு இலவச மின்சாரம் வழங்கப்படும் என்று திமுகவுடைய தேர்தல் அறிக்கையில் பல்வேறு முக்கிய அம்சங்கள் இடம்பெற்றுள்ளன. இதேபோல தற்போது நடைபெறவிருக்கும் நாடாளுமன்ற தேர்தலுக்கான அதிமுக கட்சியுடைய தேர்தல் அறிக்கையும் தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. திமுக கட்சியுடைய வாக்குறுதிகளைப் போலவே அதிமுக கட்சியுடைய வாக்குறுதிகள் சில அப்படியே இருக்கின்றன என்பது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் அதிமுக கட்சியுடைய வாக்குறுதிகள் என்ன என்று பார்க்கும் பொழுது, வறுமை கோட்டிற்கு கீழ் இருப்பவர்களுக்கு மாதந்தோறும் வங்கிக் கணக்கில் 1,500 ரூபாய் செலுத்தப்படும், காவேரி கோதாவரி ஆகிய இணைப்பு திட்டத்தை உடனடியாக நிறைவேற்ற மத்திய அரசை வலியுறுத்துவோம், வீணாகும் குடிநீரை பாசனம் மற்றும் குடிநீர் தேவைகளுக்காக பயன்படுத்த புதிய திட்டம் ஏற்படுத்தப்படும், நீட் தேர்வை ரத்து செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும், கல்வியை பொதுப்பட்டியலிலிருந்து மாநில பட்டியலுக்கு மாற்ற நடவடிக்கை எடுக்கப்படும், மாணவர்களுடைய கல்வி கடன் முழுவதுமாக ரத்து செய்ய மத்திய அரசை வலியுறுத்துவோம், விவசாய கடன் சுமையை தீர்க்க புதிய திட்டங்கள் அரங்கேற்றப்படும், தாழ்த்தப்பட்ட மலைவாழ் மக்களுக்கு தனியார் நிறுவனங்களில் வேலைவாய்ப்பு இடஒதுக்கீடு வழங்கப்படும், அதேபோல ராகுல்காந்தி கொலை வழக்கில் உள்ளே இருக்கும் 7 பேரை விடுதலை செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும், மேலும் எம்ஜிஆர் திறன் வளர்ச்சி திட்டத்தின் மூலமாக வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படும், புதுச்சேரிக்கு தனி மாநில அந்தஸ்து கிடைக்க மத்திய அரசிடம் வலியுறுத்துவோம் என்று அதிமுகவுடைய தேர்தல் அறிக்கையில் பல்வேறு முக்கிய அம்சங்கள் இடம்பெற்றுள்ளன. அதிமுக மற்றும் திமுக ஆகிய இரண்டு கட்சிகளுடைய தேர்தல் அறிக்கையிலும் பல்வேறு முக்கிய அம்சங்கள் ஒரே மாதிரியாக இடம்பெற்றிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இது ஒரு பக்கம் இருக்க, மக்கள் நீதி மய்யம் கட்சியுடைய முக்கிய பொறுப்பில் இருந்த குமரவேல் நேற்று அந்த கட்சியிலிருந்து விலகுவதாக அதிரடியாக அறிவித்திருந்தார். இது பற்றி அவர் கூறியிருந்ததாவது, மக்கள் நீதி மய்யம் கட்சியும் எல்லா கட்சிகளைப் போல ஒரே மாதிரியாக தான் இருக்கிறது, கமலஹாசனுடைய போன் நம்பர் கூட என்னிடம் இல்லை என்றும், நேற்று முன்தினம் கட்சியில் சேர்ந்த கோவை சரளா என்னை நேர்காணல் செய்வதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்று கூறியிருந்தார். இந்த நிலையில் இதுக்கு பதிலடியாக தற்போது கோவை சரளா பல்வேறு கேள்விகளை முன்வைத்துள்ளார். அந்த வகையில், நான் கட்சியில் சேர்ந்து 2 நாட்கள் ஆகிறது, ஆனால் எனக்கு வாக்களிக்கும் உரிமை இருக்கிறது, அதன் அடிப்படையில் தான் என்னை நேர்காணல் செய்ய கமலஹாசன் அழைத்தார் என்றும், நான் ஒன்றும் முற்றால் கிடையாது, நான் முட்டாள் என்று குமரவேல் நினைக்கிறாரா என்று கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும், நேர்காணலில் கமலஹாசன் முட்டாள்களை பயன்படுத்துகிறார் என்று குமரவேல் சொல்ல வருகிறாரா, குமரவேல் என்னிடம் இதை நேரடியாக சொல்ல அவருக்கு தைரியம் இருக்கிறதா என்று பல்வேறு கேள்விகளை தற்போது முன்வைத்திருக்கிறார். அங்கு நான் மட்டும் நேர்காணல் செய்யவில்லை, பலரும் அங்கு கேள்வி கேட்கின்றனர், ஆனால் நான் மட்டும்தான் குமரவேலுடைய கண்ணுக்கு தெரிந்திருக்கிறேன் என்று கூறியுள்ளார். சரி, இப்போ அதிமுக அதுக்கப்புறமா திமுக ஆகிய இரண்டு கட்சிகளுடைய தேர்தல் அறிக்கை தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. இதில் எந்த கட்சி வெற்றி பெறும், எந்த கூட்டணி வெற்றி பெறும், அதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு சொல்லி மறக்காம. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.